அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நான் வரல, நான் இல்லை அப்படின்னு யாரும் வருத்தப்படாதீங்க. என்னுடைய ஆன்மா உங்களோட தான் இருக்கும், உங்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்கும். ஒரு பொண்ணு ஒரு அம்மா வீட்டிலேருந்து விடோ, அவங்க வராங்க, நான் எதிர போகிறேன், நான் அவங்க வர்றதை பார்த்துட்டு வீட்டுக்கு போ திரும்பிக்கின்னு வர்றது, பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சம் தண்ணி ஏற்றுவாங்க, அதாம்மா இந்த தண்ணி ஏற்றுன்னு அப்புறம் குடிச்சிட்டு உட்காந்துங்கிறது, அவங்க போன உடனே போகிறது, இதனால் என்னடா வரும், என்ன வரும்? உன் பொண்டாட்டியை எதிர வர சொல்லிட்டு நீ போகிற கார் ஆக்சிடென்ட் நடக்குது, உன் பொண்டாட்டியை எதிர வர சொல்லிட்டு போகிற மில்ட்ரியில் செத்து போகிறான், உன் பொண்டாட்டியை எதிரவான்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டு ஏறி நாட்டுக்கு போனாக்கா அங்கே ஃப்ளைட்டை எரிஞ்சு போகுது. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? இன்னொருத்தருடைய மனம் வருந்துமே, அவங்க மனம் வருத்தப்படுமே, நம்ம திரும்பி வந்தோமா அப்படின்னு எவன் ஒருத்தன் யோசிக்கிறானோ அவன் மட்டும்தான் கடவுளை கும்பிட தகுதி உள்ளவன். மற்றவங்க மனசெல்லாம் புண்படுத்திட்டு இவன் இதெல்லாம் பெரிய அறிவாளித்தனமாக செய்கிறவன், கடவுளை கும்பிடுவ தகுதி இல்லாதவன். ஏன்னா இவன் பொண்டாட்டியும் ஒரு நாள் விடோ ஆகும், இவன் அம்மாவும் ஒரு நாள் விடோ ஆகும். அப்போ உன் பொண்டாட்டி உன் அம்மா விடவாச்சுன்னா உன் அம்மா எதிர வரமாட்டியா? அடுத்த உன் பொண்டாட்டி மட்டும் வரல வரக்கூடாதா? தவறான எண்ணங்கள். உன் விதி என்ன முடிவு பண்ணிக்குதோ, நீ யார் வரலனாலும் ஒரு ரோட்டில் போயினாட்டு பாம்பு கட்சி எடுத்து விடுவேன். யாருமே வரல, எதிர வரல, யார் வந்தாலும் வரலனால நீ பாட்டுக்கு போயினேன்னா கல்லீச்சு உந்து செத்து விடுவேன். ஆனால் ஒரு விடோ பொம்பளை வந்தாலும் உனக்கு நடக்காத காரியங்கள் கூட நடந்து கொடுக்கும். மனசை பொறுத்து தான் அதெல்லாம். இது வந்து அதை நீ வந்து பெருசாகவே எடுத்துக்க கூடாது. அந்த நாய் அப்படி தான் அப்படின்ட்டு போ. ஏன் சொல்கிறேன்னா உன்னால் யாருக்கும் எந்த தீமையும் வராது. அவங்க மனசில் ஏற்படுற தீமை அவங்களுக்கு உண்டாக்கிடும். அதனால் நீ அதை பற்றியே கவலைப்படாத, உன் வேலையை நீ செய்து போ. நீ கடவுள் சாட்சியாக போ. ஏன்னா கடவுள் சத்தியத்தில் இருக்கிறான், நீ சத்தியமாக நட, அதுதான் உண்மை. அவன் பொய்யான நம்பிக்கையில் போனான்னா பொய்யாவே போட்டோம். இப்போ நான் இருக்கிற வீட்டில் வந்து அக்னி மூலம் வளர்ந்துட்டு இருந்தேன், அக்னி மூலம் வந்து வளர்ந்துட்டு இருக்கான் சாமி. எங்கள் வீட்டில் நாலு பேர் இருந்தேன், அவர் இறந்து 9 மாதம் ஆயிடுச்சு. சரி, ஆனால் என் மூணு பசங்க நானும் இருக்கிறேன், ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் உடம்பு சரியில்லை மாவும் பார்த்து பல ஜோசியர்களை பார்த்து கட்டி 10 பைசா உதவாத போனவெல்லாம் உண்டு. ஆனால் எதையுமே பார்க்காத கட்டி ஓஹோன்னு வாழறவனும் உண்டு. அவனுடைய நேரம் தான் வாழ்க்கையை நிர்ணயிக்குமா. நீ அந்த வீட்டில் இருக்கிறதால தான் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம ஆகுது. நீ முதல்ல வீடு மாற்று, வீடு மாற்றா எனக்கு தெரியுது சாமி. நீங்கள் சொன்ன இது எல்லாம் கேட்டேன், நம்ம தலையில் என்ன இது விதி எது இருக்குதோ அது போல தான் நம்மளுக்கு நடக்கும். மொத்தமாக எங்கே போனாலும் அதுதான் நடக்கும்ட்டு. இல்லை நீ இந்த வீடு மாற்றுனா தான் பசங்க உடம்பு நல்லா இருக்கும் அப்படியெல்லாம் சொல்லி எனக்கு நான் தெளிவாக இருந்தாலும் எனக்கு குழப்புறாங்க சாமி. இது இப்போ நீ ஒண்டியாக இருந்ததுன்னா உன் முடிவு மட்டும் எடுத்துக்கலாம். உனக்கு 2 குழந்தைங்க இருக்கும்போது அதனால் அவங்க முடிவையும் நீ அனுசரிச்சு தான் போகணும். இல்லைன்னா அவங்க நினைப்பே அவங்களுக்கு நோயாக மாறிடும். அதனால் அவங்க சொல்கிறாங்க, சரி நீ வேறு வீடு கொஞ்சம் ஒரு 10 ஒரு 2 வருஷம் இருந்து தான் போகிறேன், அங்கே உடம்பு சரியில்லாத இருந்துட்டாங்கன்னா அங்கேயே இருந்துக்கோ, அங்கே போய் உடம்பு சரியில்லாம் கட்டை எடுத்துக்கின்னு தலைமையிலேயே 4 போடு. ஏண்டா ஒழுங்காக இருந்திருக்கலாம், அங்கேருந்து இங்கே வந்து அதை விட மோசமாக போச்சுடா நீட்டு. எதுமா அக்னி மூலை, மனுஷன் வச்சுக்கிறது அக்னி மூலை, இறைவன் படைப்பில் ஏது அக்னி மூலை, ஏது குபார மூலை? நீ எது அக்னி மூலியாக நினைக்கிறியோ அது அக்னி மூலியாகவும்,
எது குபேர மூலியாக நினைக்கிறியோ அது குபேர மூலியாகும். எல்லாமே உன் மனசுக்குள்ளத்தான் ஆகுது, வெளியே ஒன்றுமே கிடையாது. ஒரு வெட்ட வெளியே அது, அதில் போகிற மூளை முடுக்கெல்லாம் அதில் கிடையாது. ஆனால் இந்த மனுஷனுடைய மனசில் இருக்கிற மூளை முடுக்கால இவன் அதுக்கேற்ற மாதிரி இவன் அமைச்சிக்கின்னுக்கிறான். இதெல்லாம் புரியணும்மா, கொஞ்சம் கஷ்டம்தான், போக போக புரியும் உனக்கு. எனக்கு புரியும் சாமி, இருக்கும்போது நீங்க அதுங்களுக்காக அன்னைக்கே அவங்க சொன்னாங்க கேட்கல அப்படின்டுவாங்க, உன் மேல பழி வந்துடும். அதனால நீ மாத்தி போய் 2 வருஷம் இருந்து பாரு, நல்லா இருந்தா இருந்துடும் அங்கேயே, ஏன் பிரச்சனை? அவங்க எந்த கோவிலுக்கும் போக மாட்டாங்க, ஏன்னா கோயிலுக்கு போக மனம் ஈடு கொடுக்காது. எந்த சர்ச்சைக்கும் போக மாட்டாங்க, எந்த மசூதிக்கும் போக மாட்டாங்க. ஏன்னா இந்த உண்மை தெரியாத வரைக்கும் இந்த கோயிலில் கடவுளுக்குது, அந்த சர்ச்சில் கடவுளுக்குது, அந்த மசூதியில் கடவுளுக்குதுன்னு சுற்றுவான். உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா, எனக்குள்ளே தான்டா கடவுள் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா, அவன் எந்த கோயில் குளத்துக்கும் போக மாட்டான். அவன் தனக்குள்ளவே தன்னை தேட ஆரம்பிப்பான். நான் யாருன்னு தெரியாத கடவுள் யாருன்னுமா தெரியும். ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடிக்கின்னு படுத்துக்கணும், யோசனை பண்ணி பாருங்க. என்னையே எனக்கு தெரியல. இங்கே உட்காந்துக்கின்னு இப்போ நீ பேசிக்கின்னுக்குற, நீ கண்ணை மூடு, கண்ணை மூடிக்கின்னு உன் பசங்க முகத்தை நினை, உன் பசங்க முகமெல்லாம் தெரியும். ஆனால் பிறந்ததுலேருந்து உன் முகத்தை எத்தனை 1000 வாட்டி பார்த்துருப்ப, கண்ணை மூடிக்கின்னு உன் முகம் தெரிந்தப்பார். எவன் ஒருத்தனுக்கு தான் முகம் தெரியுதோ அவன் தன்னை அறியிறான்னு அர்த்தம். எவன் ஒருத்தனுக்கு அடுத்த முகம் தெரியுதோ உலகத்தை அறியிறான்னு அர்த்தம். அதனால் தன்னை அறிய கற்றுக்கிறதுக்கு தான் நான் இங்கே சொல்லி கொடுத்துனுங்கிறேன். நீங்கள் உங்களை ஆராயுங்க, நான் யார், எதுக்கு பிறந்தேன், எதுக்கு வளர்ந்தேன். பிறந்து சாகிறதுக்கோசமாக நான் பிறந்தேன். அப்போ எதையோ அடையிறதுக்காக நான் பிறந்திருக்கிறேன், அது எதை அடையணும் அப்படின்ற கேள்வியை உங்களுக்குள்ளே எழுப்பும். அதுதான் உங்களுக்கு நான் அமைதியை தரும், மற்றதெல்லாம் அமைதி தராது. அது வேறம்மா, அது ஏமா வம்பு. இந்த வம்பான வேலையெல்லாம் வச்சுருங்க. சில பொம்பளைங்க வந்து எனக்கு அப்போ நான் எத்தையானா சொல்லி போட்டேன்னா என்ன பிடிச்சின்னு உயிர் எடுக்கிறாங்க. சிவன் சொத்து எதுமா அது? சிவன் சொத்து கோயிலில் கொடுக்குற விபூதி ஐயர் கொடுத்தார், சிவனை கொடுத்தார். உனக்கு ஐயர் தானே கொடுத்தாரு, சிவன் வந்த ஒன்று கொடுக்கல. அப்போ சிவன் கொடுத்துருந்தார்னா அவர் சொத்து, ஐயர் கொடுத்தாருன்னா ஐயர் விபூதி தானே, அது ஐயர் விபூதி தானே. அப்போ அந்த விபூதியை செய்தது சித்தனார், அது கூட ஐயர் செய்யலை, அவர் வாங்கி வந்து கொடுத்துங்கிற. இப்போ நான் கூட கொடுக்குறேன், இதை நான் செய்யலை, யாரோ ஒருத்தன் செய்தான், கொடுத்தது நான். அப்போ செய்த விபதி செய்த ஒத்த நான் கொடுத்தவன் நான், இது எங்கே சிவன் சொத்தாகும், சாம்பல் தானே ஆகும், விபதி தானே ஆகும். அப்போ இது எத்துன்னு போனால் வீட்டில் எப்படி குலநாசனமாகும்? குலம்ன்றது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. அது தெரியாத சிவன் சொத்து குலநாசனம், சிவன் சொத்து குலநாசனம் ஊரெலாம் சொல்லி தூங்கிறான். சிவன் சொத்துன்னா விந்து. ஞானத்தில் போகிறவனுக்கு அவன் வம்சம் வராது. இப்போ பட்டினத்தாருக்கு வம்சம் வந்ததா? வள்ளலாருக்கு வம்சம் வந்ததா? அருணகிரிக்கு வம்சம் வந்ததா? ரமண மகரிஷிக்கு வம்சம் வந்ததா? விவேகானந்தருக்கு வம்சம் வந்ததா? இவங்கெல்லாம் குலம் சிவன் சொத்தை நாசனம் பண்ணவங்க. அப்போது சிவம் சொத்துன்னா என்ன? விந்து. அந்த விந்து ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் ஒரு குழந்தை உற்பத்தி ஆச்சுன்னா அது சிவன் சொத்து உற்பத்தி ஆச்சு. ஆனால் இது வம்சமே உலகத்தில் வராமல் அது மேலுக்கு போய் கடவுளை அடைய போச்சுன்னு சொன்னால் அங்கே சிவனுடைய சொத்து நாசனமாக போச்சு. இந்த உலகத்தில் விபதி இல்லை, இந்த சாம்பல் இல்லை. புரிஞ்சுதா? அப்போ ஆமாம், அது ரொம்ப முக்கியம். அதை செய், என்ன தப்பு பண்ணியோ, என்ன பாவம் பண்ணியோ, தெரிஞ்சு பண்ணியோ, தெரியாத பண்ணியோ, இந்த சின்ன வயசில் விடோவாயிட்டேன் இல்லையா? ஆனால் யான் தெரிஞ்சு செய்யலை எந்த தப்பையும், இறைவா எனக்கு இந்த தண்டனையை கொடுத்துக்கிறேன், இனிமேல் என்னுடைய வாழ்நாளில் நான் நல்லதையே செய்து பழகிறேன்னு செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. சும்மா அன்னதானம் பண்ணினா அது எதுக்கு பண்ணுறேன்னு தெரியாது. இப்போ நம்மக்கிட்ட ஒரு வைத்தியர் இருக்கிறாரு, இப்போ அம்சன் அம்மா ஒரு பொண்ணு, அவர் என்ன பண்ணுறாரோ, அவர் ஒரு சிவன் கோயிலுக்குது அவர் வீட்டு பக்கத்தில், டெய்லி 20 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாரு.
எப்படி கொடுக்குறாரு, சாப்பாடு எடுத்துன்னு போய் சும்மா கொடுத்தா எதுக்கு கொடுக்குறேன்னு தெரியாது அவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, என் ஃபோட்டோவை வச்சு அதுக்கு ஒரு மாலையை போட்டு அதுக்கு ஒரு தேங்காய் வச்சு அதுக்கு கொடுக்கும்போது ஓ இவர் குருவுக்காக கொடுக்குறாருன்னு தெரியுது அவங்களுக்கு. ஆனால் அதனால் குருவுக்கு ஒரு பயனும் இல்லை, ஆனால் 10 பேர் வயிறாச்சு, அந்த 10 பேர் வாழ்த்து வந்து அவருக்கு புண்ணியம் கிடைக்கும். அந்த மாதிரி செயலை செய்யுங்க, அது நல்லது உங்களுக்கு. நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு, சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு. புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. புனித ஸ்தலம் ஆயிருந்தான்